வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்ம ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் தமிழ் தொடர்பான வீடியோ பதிவுகளை சிலபஸ் வைஸ் பதிவிட்டுட்டு வரோம். அதில் நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய கான்செப்டாக இருக்கக்கூடியதை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இலக்கியத்தில் 8வது ரோமன் லெட்டர் இருக்கக்கூடிய மன்னோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டூர மொழிதலில் இருக்கக்கூடிய காலமேக புலவர், சொக்கநாத புலவர், இந்த கான்செப்டை நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரட்டூர மொழிதலில் இருக்கக்கூடிய காலமேக புலவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி, இந்த அஞ்சு கான்செப்டில் இவங்க ரெண்டு பேரை பேஸ் பண்ணி டிஎன்பிசி குரூப் ஃபோர்னரில் எந்த எக்ஸாம் வந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி வரக்கூடியதாக இருக்கும். குரூப் டூ, குரூப் டூ ஏ இஓ எக்ஸாம் வந்தாலும் இதிலேருந்து ஒரு கேள்வி. பொதுவாக காலமேக புலவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய இயற்பெயர் பொதுவான கேள்வியாக இருக்கும். வாங்க நம்ம காலமேக புலவரை பற்றியான கான்செப்டை ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலமேக புலவரை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பதிவில். காலமேக புலவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமான விஷயங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, கும்பகோணம் அருகே நந்தி கிராமம் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணாயிரத்திற்கு அருகே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ காலமேக புலவரனுடைய ஊர் பெயரில் நமக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது, கும்பகோணம் அருகே நந்தி கிராமம் அல்லது விழுப்புரம் அருகே எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்பிசியில் பல முறை ஏன் கேட்குறாங்கன்னே தெரியாத ஒரு கேள்வி காலமேக புலவரனுடைய இயற்பெயர், ரிப்பீட்டட் குஷின் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறையில் ரெண்டு முறையில் கேள்வின்னு காலமேக புலவரில் கேட்டாலுமே ஃபஸ்ட்டு கேள்வியே தான், வரதன் அப்படின்ற அந்த இயற்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா காலமேக புலவர். சரி, ரைட்டு. இவர் வேறு என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுருக்காரு, இவருடைய வேலைகள் என்னென்னவா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, திருவரங்கம் கோயிலில் மடைப்பள்ளியில் பணிபுரிஞ்சிருக்கார். அப்போ திருவரங்கம் கோயிலில் என்னவா இருக்கார், மடைப்பள்ளியில் பணிபுரிந்திருக்காரு. அடுத்து பாருங்கள், இவர் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியிருக்கார். யார் காலமேக புலவர், என்ன சமயத்திலிருந்து என்ன சமயத்திற்கு மாறினார் அப்படின்ற கேள்வி கேட்கலாம். வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார். இவருக்கு ஏன் காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறாங்கன்னா, கார்மேகம் போல் கவிதை பொடியும் ஆற்றல் பெற்றவர். அப்போ இதுவும் கேள்வி, ஏன் அப்போ கார்மேகம் போல் கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா காலமேக புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். இப்போ இருபொருள் அமைய பாடக்கூடிய நபர்கள் இருக்காங்க, ஆனால் இருபொருள் அமைய நகைச்சுவை உணர்வுடன் பாடுவதில் வல்லவர் யார், காலமேக புலவர், இயற்பெயர் கொண்ட வரதன். சரிங்களா. சரி, காலமேக புலவருக்கு இருக்கக்கூடிய நூல்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த நூல்கள்லேருந்து இனி வரக்கூடிய காலத்தில் நம்ம கேள்விகளை எதிர்பார்க்கலாம். பொதுவாக கேட்டதில்லை, இனி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. திருவாணிக்கை உலா, திருவாணிக்கை உலா, சரஸ்வதி மாலை, ரெண்டாவது நூலை நம்ம என்ன பார்க்குறோம், சரஸ்வதி மாலை. மூணாவது நூல் என்ன அப்படின்னா, பரபிரம்ம விளக்கம், பரபிரம்ம விளக்கம். நான்காவது நூல் சித்திரமடல், சித்திரமடல். அப்போ திருவாணிக்கை உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல். அது மட்டும் இல்லாமல் இவரது தனிப்பாடல்கள் அப்படின்றது தனிப்பாடல் திரட்டு அப்படின்ற ஒரு தொகுப்பாகவும் இருக்குது. இவர் பாடிய தனிப்பாடல்களின் தொகுப்பு என்னவாக இருக்குன்னா, தனிப்பாடல்களின் திரட்டு அப்படின்றது உள்ள இருக்கக்கூடியதாக இருக்குது. இதாங்க நம்ம காலமேக புலவரில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா. நம்ம சேனலில் தமிழ் சிலபஸ் வைஸ் வீடியோ பதிவுகளை தொடர்ச்சியாக பதிவிட்டுட்டு வரோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல்.